தருவைக்குளம் மீனவனின் அன்பு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவை காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனில் வச்சுருங்க. அப்படின் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க இன்றைய வீடியோ பதிவை காண்போம். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னதுன்னா, கடல் மேலே தும்பி போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. தும்பி போடுதுன்னா என்னென்னா, கடலில் வந்து மேகம் நீர் எடுக்கிறத வந்து மீனவர்கள் சொல்கிறது தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் தும்பி போடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அற்புதமான காட்சி நமக்கு கிடச்சிருக்கு. அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு அருமையான காட்சியை வந்து நம்ம நண்பர்கள் அப்படியே வீடியோ எடுத்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்துங்க. அதில் தண்ணி அப்படியே கொதிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி, ஓஸ் ஓவர் ஓஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது மேகம். அதுக்குள்ளோடு அப்படி தண்ணி போகிற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி வந்து இதில் நமக்கு பதிவாயிருக்கு. இந்த மாதிரி காட்சி நானும் இன்னும் பார்த்துருக்க கிடையாது. நம்ம டிவியில் செய்திகளை பார்த்துருப்போம், மேகம் அப்படியே தும்பி போட்டு தண்ணி எடுக்கிறத. ஆனால் நம்ம நண்பர்கள் நல்லா ஜூம் பண்ணி அதுக்கு மேலே அந்த கொதிகலன் கொதிச்சுட்டு அந்த தண்ணி ஆவியாக போகிற மாதிரி அந்த காட்சி வந்து அழகாக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி காட்சி வந்து நம்ம செய்தியில் கூட நான் மற்றவங்க சொல்ல நான் பார்த்தது கிடையாது. இந்தளவுக்கு ஒரு அற்புதமான காட்சியை இந்த லாங் ஷாட் எடுத்துகிறது இந்த மாதிரி பார்த்துருக்கோம். தும்பி போடுறது வந்து ஃபாரினில் பார்த்துருக்கோம், நம்ம நாடுகளில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஜூம் பண்ணி எடுக்கும்போது அதுக்குள்ளே தண்ணி ஆவியாக போகிற அந்த காட்சி வந்து இன்றைக்கி பார்த்துருந்தேன். பார்க்க ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடங்களை வந்து படகு போகிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ என் நண்பர் இந்த வீடியோ எனக்கு நண்பர் தந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் அங்கே லாங்கில் இருக்குது, இருந்தால் நமக்கு பயமா கிடையாது, காற்று நில மாதிரி அப்படியே இங்கிட்டு வந்துருமோ அவங்களுக்கு ஒரு அச்சம் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக தெரியுது, அது ஒரு பரப்பளவு நல்லா பெருசாக ஒரு படகு இருக்கிற சைஸுக்கு அந்த இடம் வந்து நீரை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த சுற்றுற ஸ்பீடில் தான் வந்து சுழற்சியில் தான் வந்து அந்த தண்ணிகள் அப்படியே அந்த மேகம் தும்பி போட்டு எடுத்து அந்த மேகத்துக்கு கொண்டு போயிடுது. அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த காட்சிகள் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். ஒருவேளை காத்துங்கிட்டு மாதிரி இங்கிட்டு நம்ம மேலே வந்துருச்சுன்னா தும்பி படிச்சு என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, தும்பி படிச்சுன்னா மேலே அந்த படகு கூட செதைச்சி விட்டுருவோம், செதைச்சி உடச்சிரும் அப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கும்போது பயம் இருக்கும். அதாவது மேலே போகிறது தெரியுதுல வேப்பரட்டாய் அந்த ஓச தண்ணி மூச்சு வாங்க மாதிரி தெரியுதுல, மூச்சு வாங்கி தண்ணி குடிச்ச மாதிரி. இந்த மாதிரி கட்சியே அதான் உண்மையை சொல்கிறேன். இந்த மாதிரி கட்சி நான் பெரும்பாலையும் எங்கேயும் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. இந்த நமக்கு கிடைச்ச இந்த ஃபுட்டேஜில் தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி வந்து பதிவாயிருந்துச்சு. ரொம்ப நல்ல அருமையான காட்சிகள் இது. மழை நேரங்களில் அடிக்கடி இறங்க சொல்லுவாங்க. வெயில் நேரம் ஒரு சில நேரத்தில் இறங்கும், ஆனால் மழை நேரத்தில் அடிக்கடி இறங்கும். அதனால் அந்த மாதிரி நேரங்களில் கடல் மேலே ரொம்ப கவனமாக தொழில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அசால்ட்டாக பார்த்துட்டாங்கன்னா நம்ம பாதிப்பு நமக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா தண்ணி போய் பார்த்தீங்களா, உண்மையிலே பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு தும்பி வந்து தண்ணி எடுக்கிற காட்சியை பார்த்துருக்கீங்கன்னா ஓகே. பார்க்கல இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நல்லாயிருந்துச்சு. கீழே பார்த்திங்களா இப்போ சுழச்சிக்கும் ஜாஸ்தியாச்சு, அந்த அடர்த்தி ஜாஸ்தியாக கீழே தெரியுது, அடர்த்தி ஜாஸ்தியாகி தண்ணிகள் எப்படி போகிறது தெரியுதுல. இந்த மாதிரி காட்சி பார்க்கல உண்மையிலே இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா அற்புதமாக காட்சி நீங்கள் பதிவிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முறையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இன்னும் அற்புதமான காட்சிகள் எதான் கிடச்சின்னா அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் யூடியூப் பதிவு மூலமாக உங்களுக்கு தந்துகிட்டு இருப்போம். பாருங்க கீழே அந்த சுழற்சி தெரியுது பார்த்தீங்களா, நல்லா அடர்த்தி தண்ணி அப்படியே கீழேருந்து மேலே கிளம்ப நல்லா அழகாக தெரியுது. ஒரு பக்கம் வெயில் அடிக்கிற சூரியனுடைய உதயம் கூட லைட்டாக நைஸ் நாங்கள் தெரிஞ்சு லைட்டாக தெரிஞ்சிச்சு. இங்கே மீனவர்கள் கடல் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்குன்னு இந்த பதிவு வந்து ஒரு நண்பர் எடுத்து நமக்கு தந்திருக்காங்க. ஏன்னா வேலை நேரத்தில் மேக்ஸிமம் நிறைய நேரம் கேமரா எடுக்க விடமா கடல் மேலே, வேலையை பார்க்கணுமா கேமரா எடுக்கணும்னு. ஆனால் அப்படி இருந்தாலும் இது ஒரு அற்புதமான காட்சிங்கிறனால இந்த பதிவு வந்து நமக்காக அந்த பதிவு எடுத்திருக்காங்க. அந்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அதில் சூரிய உதயம் கீழே தெரிஞ்சு பார்த்திங்களா வெளிச்சம் கடல் மேலே, இது காலை பொழுதுல. ஏன்னா வலையை வந்து நைட்டு போட்டிருப்பாங்க, நைட்டு ஒரு சாயங்காலம் 4-5 மணிக்கு இலக்கியிருப்பாங்க. இலக்கிட்டு விடியகாலம் 2 மணிக்கு வலையை எடுக்க ஆரம்பிப்பாங்க கடல்லேருந்து. அந்த 2 மணிக்கு எடுக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வலையை கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் வலையை வந்து தண்ணிக்குள்ளே கிடக்கிற வலையை எடுக்கிறதுக்கு 8-10 மணி நேரம் ஆகும். அப்படி வலையை பிடிச்சிக்கிட்டு நேரத்தில் தான் இந்த அற்புதமான காட்சி பதிவாயிருக்கு. ஓகே நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு? இன்றைய வீடியோ பதிவு பற்றி கருத்துக்களை கமெண்ட் வேலை தெரியுங்க. மீண்டும் இது போன்ற சிறப்பான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தருவை புபி அருண். நன்றி.